இன்னைக்கு மெய்யெழுத்துக்கள் பார்க்க போறோம். புள்ளிவிட்ட எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சொல்றோம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. மெய்யெழுத்து உயிரோடு சேர்ந்துதான் உயிரின் எழுத்து பறையுது. உயிர் எழுத்துக்களைப் போலவே மொழிக்கு அடிப்படையாக உள்ள மற்றொரு வகை எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகும். மெய் எழுத்துக்களை ஒற்று எழுத்துக்கள் என்றும் கூறுவர். இந்த எழுத்துக்களை ஒலிப்பது சற்று கடினம். உயிர் இல்லாமல் உடல் இயங்காது. அதுபோல இந்த எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்தே இயங்கும். அதனால் இவற்றை மெய் எழுத்துக்கள் என்று கூறுவர். மெய் என்பதும் உடம்பு என்பதும் ஒரே பொருள் தரும் சொற்கள் ஆகும். மெய்யெழுத்துக்களை சாண்டி வர சொற்கே பார்ப்போமா. இக்கு சக்கரம், இக்கு கொக்கு, இங் சிங்கம், இங் சங்கு, இச்சு முடிச்சு, இச்சு எலுமிச்சை, இஞ்ச் இஞ்சி, இஞ்ச் பஞ்சு, இட் முட்டு, இட் பூட்டு, இன் கிண்ணம், இன் எண்ணெய், இட் மட்டை, இட் வாட்டு, இன் ஆடை, இன் பண்டு, இப் சீப்பு, இப் கப்பல், இம் பொம்மை, இம் பம்பரம், இ மிளகாய், இ நாய், இர் ஊர்தி, இர் தர்பூசணி, இல் சேவல், இல் பால், யூ செவ்வண்டி, யூ செவ்வாழை, இல் யான், இல் மகிழுண்டு, இல் வால், இல் டேல், இர் நாக்காளி, இர் கற்றாடி, இன் மீன், இன் டேன். புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நோட்டில் எடுத்து பாருங்கள் இப்படி வரேன்னு. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ
பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். தமிழை கற்போம், தமிழை கற்பிப்போம். நன்றி.